இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அண்ணா அகாடமி எல்லாருக்குமே தெரியும். 6 கோடி மக்களுக்கு மேலே இந்தியாவில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பலவிதமான போட்டித் தேர்வுகளுக்கு வந்து இவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெஷராக வரவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி ஆன்லைன் வீடியோ ஆஃப்லைன் வீடியோ எல்லாமே வந்து அவைலபிளாக வந்து இங்கே கிடைக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸை வந்து கவர் பண்ணி கொடுப்பாங்க. டெஸ்ட் சீரிஸ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் சீரிஸ் டெய்லியிலே வந்து ஒரு 5 வெரைட்டியாக டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து வீக்லி டெஸ்ட் சீரிஸ் மந்த்லி டெஸ்ட் சீரிஸ் அதுக்கடுத்து ஒரு எக்ஸாமுடைய ஃபுல் மார்க் எல்லாமே கிடைக்கும். ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டவுட்லாம் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும் ப்ளஸ்ஸாகவும் கிடைக்கும். அது ப்ளஸ் அப்படின்னா அது ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்கள் பை பண்ணணும். 1 இயரோ 6 மந்தோ 3 மந்தோ 2 இயரோ அப்படின்ற மாதிரி நம்ம கோடி SRTN10 அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். சரி, ஸோ ஃப்ரீயாக அப்படின்னா எல்லாமே லிமிட்டடாக கிடைக்கும். பட் ப்ளஸ் கோர்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்கும். PDFலேருந்து நீங்கள் நோட்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அன்அகாடமி ஆப்புக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இஎம்ஐலையும் வந்து கட்டிக்கலாம். ரெஃபரல் கோடில் வந்து SRTN10 நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். சரியா, ஸோ எல்லா பேட்ச் கோர்ஸுமே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு, அதே மாதிரி வந்து குரூப் 2க்கு பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு. எல்லா விதமான போட்டித்தருக்கு வந்து உங்களுக்கு வந்து பேட்ச் கோர்ஸ் போயிட்டே இருக்கும். 3 மாதம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1 மாதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கிடைக்கும். 12 மாதம் வாங்கினீங்க அப்படின்னா 2 மாதம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். டெஸ்ட் சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க் சீரிஸ் வந்து டெய்லி 20 கொஸ்டின்ஸ் நடக்கும். ஸ்கூல் புக்கு டெஸ்ட் சீரிஸ் நடக்கும். செம்மொழி அப்படின்றது வந்து நம்ம தமிழ் புக்கில் என்னென்ன கொஸ்டின் இருக்கும் அது வரும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கும். குறிக்கோள் அப்படின்றது குரூப் 4க்கான டெஸ்ட்டு, அடுத்து வந்து இலக்கு அப்படின்றது குரூப் 2க்கான டெஸ்ட், உங்களுக்கு வந்து சமைச்சி ஸ்கூல் புக் டெஸ்ட் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட், இதெல்லாமே வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும். பேர்லேயும் இருக்கும். ஸோ ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எனக்கு நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணி வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC 100. நம்ம வந்து TNUSRB PC ப்ரீவியஸ் இயர் சீரிஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80 கொஸ்டின்ஸ் வரும், 80 கொஸ்டின்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு 50 வந்து பொது அறிவியல், அடுத்த 30 வந்து உளவியல். நம்ம அந்த ஃபஸ்ட்டு 50 இருக்கிற பொது அறிவியலுக்கு தான் இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுட்டு வரோம். இப்போ பார்ட் 4 வந்து போகலாம் வாங்க. 32வது கொஸ்டின், தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்ப இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு யாது அப்படிங்கிறாங்க. தெளிவான எதிரொலியை கேட்பதற்கு எதிரொலிக்கும் பரப்ப இருக்க வேண்டிய குறைந்தபட்ச தொலைவு எந்த ஒரு தொலைவில் வந்து இது எதிரொலிச்சு கேட்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 17 மீட்டரில் வந்து கேட்கும். லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு, அதாவது லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு, லென்ஸோட எஸ்ஐ யூனிட் கேட்குறாங்க. லென்ஸ் திறனினோட எஸ்ஐ யூனிட் அதாவது அலகு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டையாப்டர். நிலைம விதி என அழைக்கப்படுவது, நிலைம விதி என அழைக்கப்படுவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் முதல் விதியை தான் நிலைம விதி என அழைக்கப்படுகிறது. மின் உருகு இலையின் பண்பு, மின் உருகு இலையின் பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மின்தடை குறைந்த உருகுநிலை. மின் உருகு இலையின் பண்பு வந்து அதிக மின்தடை குறைந்த உருகுநிலை. அதிக மின்தடையை கொண்டு போக அதேமாதிரி குறைந்த உருகுநிலையும் கொண்டதாக இருக்கும் தான். அது அதோட என்ன பண்ணும், மின் உருகு இலையின் பண்பு இதுதான். காற்று அடைக்கப்படும் பானங்களில் டேஸ் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. காற்று அடைக்கப்படும் பானங்களை வந்து காற்று அடைக்கப்படும் இந்த கூல்ட்ரிங்க்ஸாலலாம் வந்து எந்த அமிலம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பானிக் அமிலம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. PVC என்பதன் விரிவாக்கம், அதாவது PVC பைப்பில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அதான் கேட்குறாங்க. PVC என்பதன் விரிவாக்கம், அதோட அப்ரிவியேஷன் வந்து பாலிவினைல் குளோரைடு. PVC என்பதன் விரிவாக்கம் பாலிவினைல் குளோரைடு. கீழ்கண்ட வேதிவினை எவ்வகையை சார்ந்தது, அப்படின்னு கேட்குறாங்க. CuS4 plus H2S plus H2SO4, இது வந்து எந்த வேதிவினையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்ட வேதிவினை எவ்வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. 39வது கொஸ்டின், கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணியாற்றுபவர்கள் எந்த தனிமத்தாலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும். கதிர்வீச்சு ஆய்வகங்களில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எந்த தனிமத்தாலான ட்ரெஸ்ஸு இந்த க்ளவுஸ்லாம் வந்து அணியணும் அப்படின்னு கேட்குறாங்க. காரியம் தனிமத்தாலான மேலங்கியும் கையுறையும் பயன்படுத்த வேண்டும். காரியம் தான் அந்த ட்ரெஸ்ஸு க்ளவுஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. எங்கள் கதிர்வீச்சு ஆய்வகங்களில் ஒர்க் பண்ணுறவங்க. கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களிற்கான எடுத்துக்காட்டாகும். ஆப்ஷன் A, கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோடோன்களிற்கான எடுத்துக்காட்டு. ஐசோடோன் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ இந்த C13க்கு கீழே 6 இருக்குது, அதையும் 13 - 6 அதே மாதிரி எண்ணுக்கு மேலே இருக்கிற 14 எண்ணுக்கில் இருக்கிற 7 14 - 7 இது ரெண்டுமே சேமாக வரணும். அதாவது 13 - 6
வந்து 7. அதே மாதிரி 14-7 இது ரெண்டும் சேமாக வந்துச்சுன்னா ரெண்டுமே இங்கேயும் 7 வரும், இங்கேயும் 7 வரும். அப்போ வந்து இது பேர் ஐசோ டோன். இதே ஐசோ பார் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மேலே இருக்கிற ரெண்டு நம்பருமே சேமாக இருக்கணும். இப்போ இந்த சிக்கு மேலே இருக்கிற 13, எண்ணுக்கு மேலே இருக்கிற 14 வந்து சேமாக இருக்கணும். இப்போ சி 13 இருக்கணும், எண்ணும் 13 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஐசோ பார். இதே ஐசோ டோப்புனா அதே சேம், கீழே இருக்கிற ரெண்டு நம்பர் வந்து சேமாக இருக்கணும். இப்போ சிக்ஸுக்கு மே சிக்கு கீழே 6 இருக்குது, எண்ணுக்கு கீழே 7 இருக்குது. அதே மாதிரி சிக்கு கீழே 6, எண்ணுக்கு கீழே 6 இருக்கணும். அப்படி இருந்தால் அது பேர் வந்து ஐசோ டோப்பு. இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து கீழ்கண்ட இணைகளில் எது ஐசோ டோன்களிற்கான எடுத்துக்காட்டு. ஏ ஆப்ஷன் ஏ. 41வது க்வெஸ்சன், காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர், அதாவது காய்கறி பண்ணை வளர்க்குறாங்களா அது அதுக்கு என்ன பெயர்னா அது சயின்டிஃபிக் நேம் அது என்னன்னு கேட்குறாங்கன்னா ஒளிரிகல்ச்சர். ஒளிரிகல்ச்சர் தான் அதோட நேம். காய்கறி பண்ணை வளர்ப்பிற்கு என்ன பெயர், ஒளிரிகல்ச்சர். 42வது க்வெஸ்சன், புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும். புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் டேஸ் ஆகும். நிக்கோட்டின். நிக்கோட்டினால்தான் அந்த கேன்சர் அந்த மாதிரிலாம் வருது புகையில யூஸ் பண்ணும்போது. ஸோ புகையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின். ஒரைசா சட்டைவா என்பது டேஸின் இருசொல் பெயராகும். ஒரைசா சட்டைவா என்பது நெல்லின் இருசொல் பெயராகும். ஒரைசா சட்டைவா என்பது நெல்லின் இருசொல் பெயராகும். தாவரங்கள் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை மண்ணிலிருந்து வேர்த்தூவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகிறதுன்னு கேட்குறாங்க. சைலத்து மூலியமாக வந்து கடத்துதான். அதாவது தாவரங்கள் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை மண்ணிலிருந்து உறிஞ்சு வேர்த்தூவிகள் மூலம் உறிஞ்சி எதன் மூலம் கடத்துகிறதுனா சைலத்தின் வாயிலாக. 45வது க்வெஸ்சன், ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருனா, ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆர்.எச். விட்டேக்கர். ஆர்.எச். விட்டேக்கர் தான் ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகம் பண்ணியிருக்காரு. 46வது க்வெஸ்சன், புகையிலை முதன் முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. புகையிலை முதன் முதலில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் இந்தியா நாட்டுக்கு தேடி வரும்போது தான் அவங்க தான் வந்து இந்த புகையிலெல்லாம் வந்து நம்ம இந்தியா சைடுக்கெல்லாம் பரப்பி விட்டுருக்காங்க. ஸோ புகையிலை முதன்மையில் யாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது, போர்ச்சுகீசியர்கள். பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து அடையாறு. அடையாறுங்க இருக்குது சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது அடையாறு. அங்கே தான் பிரம்மஞான சபையின் தலைமையகம் அமைந்துள்ளது. இது எப்போ வந்து இந்த பிரம்மஞான சபை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, அதாவது உருவாக்குனாங்கன்னா 1965 வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு மூணு பேர் சேர்ந்து, சேதுராமன், எம்எஸ் முத்து, எம் கிருஷ்ணமூர்த்தி, இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் பிரம்மஞான சபையை வந்து 1965 சென்னை அடையாறில் வந்து உருவாக்கியிருக்காங்க. உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு வந்து அமெரிக்கா. உலக பொருளாதாரம் பெருமந்தம் தோன்றிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. செர்சா டேஸின் முன்னோடி என அழைக்கப்படுவார். செர்சாவை வந்து யாரோட முன்னோடி என அழைக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்பர். செர்சா வந்து அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுவார். 50வது க்வெஸ்சன், இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார். இரண்டாம் உலகப் போர் மோதல் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1939 டு 1945 தான் செகண்ட் வேர்ல்டு வார், அதாவது இரண்டாம் உலகப் போர் நடந்துச்சு. முதல் உலகப் போர் வந்து 1914 1918 வரைக்கும் நடந்துச்சு. இப்போ இங்கே என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1939 to 1945 இருக்குல்ல, 1945 இரண்டாம் உலகப் போர், அப்போ வந்து இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர். 50 ஜிகே க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். இது ஃபுல்லாக உளவியல் க்வெஸ்சனு. இது வந்து சிலது நம்ம ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும். தனித்து இந்த 53 க்வெஸ்சன்லாம் பார்த்தீங்கன்னா தனித்து நிற்பது எது என்பதை காணணும்னா எக்ஸ் கதிர்கள். மற்றலாம் பார்த்தீங்கன்னா தொலைபேசி, கணினி, வானொலி, நம்ம ஃபிசிக்கல் டச் பண்ணுற மாதிரி பொருள் மாதிரி இருக்குது. எக்ஸ்ரேஸ்னால் உங்களுக்கே தெரியும். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 56வது க்வெஸ்சன்லாம் பார்த்தீங்கன்னா, காலியிடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கும். மருத்துவர் வந்து வெள்ளைக்கோட்டு போட்டிருப்பாரு, கருப்பு என்ன போட்டிருப்பாங்க, கருப்பு யார் போட்டிருப்பாங்கன்னா வக்கீல், வக்கீல் தான் கருப்பு கோட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி போட்டுருணும். இது ஃபுல்லாக சில நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில ரீட் பண்ணாலே ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஜிகேக்கு தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 50 க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஸோ அடுத்த பார்ட் 4 வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.